பசித்தவனுடைய காதுகளில் பக்தியும் புகாது பகுத்தறிவும் புகாது என்பதை நான் அறிவேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையிலே. இத்தனை பேர் இவ்வளவு அமைதியாக அறந்திருக்கிற ஒரு அரங்கத்தை பார்க்கும்போது, இவ்வளவு குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கத்திலே பேசுவது உள்ளபடியே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ மேடைகளில் ஏறினாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உறவுகளும் உணர்வுகளும். இந்த தலைப்பிலே நான் என்ன பேச வேண்டும் என்று யோசித்த போது, குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு. எல்லோரும் 30, 40, 50களிலே இருப்பவர்களாகவே இருக்கின்றீர்கள். பெண்களுக்கும் நமக்குமான உறவு, மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு, குடும்பமாகவே அமர்ந்திருக்கின்றீர்கள். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு, இதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். கொடுக்கப்பட்ட நேரத்திலே அதை மட்டும்தான் பேச முடியும். இப்போ எல்லாரும் பேரண்ட்ஸுங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன். பிகாஸ் Children do not hear your words as deeply as they feel your actions. அப்படியே தமிழாக்கம் செய்தால், பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பதை விட பெற்றோர்கள் செய்வதையே பிள்ளைகள் செய்வார்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். நெறி தவறாமல் வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர் என்ற பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் வழி தவறி விடுவோமோ என்ற பயத்திலே இதனை பதிவு செய்கின்றேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் அத்துணை பேரும் தயவு செய்து பிளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். அத்துணை பெற்றோர்களும் தப்பில்ல, எல்லாரும் வலது கையை தூக்குங்க. நான் தூக்க சொல்றதுக்கு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கறதில்ல, நம்ம செய்யறத தான் கேட்குதுன்னு 35 ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரியாக நான் பெற்றதை பதிவு செய்கின்றேன். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வச்சிருங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயா தொட்டேன். நீங்கள் அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய நான் சொன்னதை யாருமே செய்யவில்லை. அதான் பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு. புள்ள ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரும். நினைச்சு பாருங்களேன், குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? 24 மணி நேரமும் மெகா சீரியல் பார்க்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை டிவி பார்க்காதே என்று சொன்னால் எப்படி கேட்கும்? எப்பொழுதும் செல்போனிலேயே பணப்பயிர் அறுவடை செய்வதையே நேரமாக செய்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை பார்க்கின்ற பிள்ளைகள் செல்போனில் நேரத்தை செலவு பண்ணாதீங்கன்னா எப்படி கேட்கும்? ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியிலே வந்து விழும்போது உளவியல் ரீதியாக அந்த பிள்ளை என்ன நினைக்கிறது, என்ன செய்கிறது என்பதை அறிவார்ந்த அவை சபையினுடைய முன்னே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு அறிவார்ந்த சபை, அத்துணை பேரும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே, ஆனால் 100,000 பேருக்கு இது போகும் என்பதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். நான் ஒருவன் போதாது, 1,000 மேடைகளை தாண்டி விட்டால் கூட என்னால் முடியவில்லை. நீங்கள் அத்துணை பேரும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த இடத்திலே அவர் என்ன பதிவு செய்கிறார்? மேடம் ஜெமிகோல் என்ற உளவியலாளர், ஒவ்வொரு குழந்தையும் பூமியிலே வந்து விழும்போது என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது, பெற்றோர்களை பார்த்து குழந்தை சொல்லுகிறதாம். ஏன் தெரியுமா? நான் நாளை எப்படி இருப்பேன் என்பதை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்னுடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், நான் நாளை எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும். தயவு செய்து பெற்றோர்களாகிய நீங்கள் என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். அத்துணை பிள்ளைகளும் சொல்லுகிறதா? பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவன்
உன்கிட்ட இருக்கிற சொத்துல மிகப்பெரிய சொத்து மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் 1000 ஏக்கர் நிலம் அல்ல. உயிருள்ள உன்னுடைய பிள்ளைகள் தானடா உன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களிலேயே மிகப்பெரிய சொத்து. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம். அடுத்து சொல்லுகிறார், ஒரு குழந்தை, ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். Spending time with children is more important than spending money on them. பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீராக போவதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்துட்டேன். இதை நீங்கள் படித்த சமூகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச், பட் இட் இஸ் வெரி பேட் ஒன்லி டு பி ரிச். பணம் வேறு, வாழ்க்கை வேறு. மனித வாழ்க்கைக்கு பொருள் அவசியம், ஆனால் வாழ்க்கை அதை விட அவசியம். பொருள் என்பது பணத்தை, வாழ்க்கை என்பது குழந்தைகளை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே, வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல. பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் இந்த உலகத்தில் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். காரணம், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை என்ற பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. நீங்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யவில்லை என்றால் சமூக ஊடகங்களும் சினிமாக்களும் டிவிக்களும் இந்த பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்திவிடும் என்பது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் தானே செய்ய முடியும். நினைத்து பாருங்களேன், பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல பிள்ளைகள் கெட்டுப்போக ஆரம்பிக்கின்றார்கள் என்பதை தெரியாமல் இருக்கின்ற நபர்கள் பெற்றோர்கள் தான். இதை அறிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். அதுல நன்றிங்கிறான், இதுல உதவிங்கிறான். பிள்ளைக்கு முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்தெடுக்கின்ற தாய், இவர்கள் செய்யறத வந்து உதவியாச்சா, இதை எப்படி நன்றின்னு வள்ளுவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த குழந்தையும் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை. வரம் கேட்டது பெற்றோர்களாகிய நாம். நாம் பெற்ற பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தெடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அதனால்தான் பெற்றோர்கள் என்ற பெருமையை நமக்கு கொடுத்த பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற கடமைகள் அதை உதவி என்று சொல்லாமல் நன்றி என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். பெற்றோர்களே, இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று விவேகானந்தர் எழுதுகிறார். ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சத்தியசோதனை புத்தகத்தில் எழுதுகிறார் மகாத்மா. ஒரு சாதாரண சிவாஜியை வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார். ஏன் அவ்வளவு தூரம்? ராஷ்டிரபதி பவன் ராமநாதபுரத்திலிருந்து உள்ள தூரத்தை பாருங்கள். பொக்ரானிலே அணுகுண்டு. இதை எப்படி சாதிக்க முடிந்தது என்று சென் ஜோசப் கல்லூரிக்கு வந்திருக்கும் போது நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அப்துல் கலாம் அவர்களிடம், மேதகு மா மனிதர், கேட்டோம். ஒற்றை வார்த்தைகளை பதில் சொன்னார், எனக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தது என்னுடைய ஏழை தாய் என்று பதிவு செய்தார். எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது என்று பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். ஒரு பிள்ளை தாய்க்கு என்னவெல்லாம் செய்தான்! அமெரிக்க பாராளுமன்றத்தையே ஒரு நிமிடம் ஆட வைத்தான். இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மிலோன் பார்க் என்ற நகரத்திலே இருந்து கொண்டு அற்புதங்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்த காலகட்டம் அமெரிக்காவிலே நண்பர்களே. அதே நேரத்திலே அந்த பிள்ளை 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து, இது பாதி உங்களுக்கு தெரிந்திருக்கும், மீதி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கடிதத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் உன் தாயிடம் மட்டும் கொடு. கடிதத்தை படித்த தாய் கதறி கதறி அழுகின்றாள். அம்மா என்ன எழுதியிருக்கிறது என்று
தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கின்றான். நான்சி எடிசன் என்ற தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய், உலகத்திலேயே நீதான் புத்திசாலி, நாளையிலிருந்து பள்ளிக்கு வர வேண்டாம், ஆசிரியர்களால் கூட சொல்லித்தர முடியவில்லை, நீ நூலகத்திற்கு சென்று படிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். நாளையிலிருந்து நான் வந்து சொல்லித்தருகிறேன், நீ நூலகத்திற்கு வா என்று அழைத்து செல்கின்றார். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள். முதல் முதலாக 1888 ஜான் கிளமெண்ட் என்ற ஒரு தலைவர் ஏற்பாடு செய்திருந்த அமெரிக்காவிலே இன்வென்ஷன் இன்டர்நேஷனல் என்ற எக்ஸ்போ, உலகத்தில் உள்ள கண்டுபிடிப்பாளர்கள் அத்துணை பேரும் கொண்டு வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை உலக அரங்கிலே வெளிப்படுத்துகின்ற அந்த அரங்கத்திலே காப்புரிமையை அமெரிக்காவிடம் பெற்ற முதல் முதலாக ஒரு ஒலியை பதிவு செய்து அந்த ஒலியை திரும்ப கேட்க முடியும் என்று 1888 கொண்டு போய் தன்னுடைய கண்டுபிடிப்பை வைக்கின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன், கிராமபோன். அந்த கிராமபோன் கண்டுபிடிப்புகளை கேட்டவுடன் அத்துணை அரங்கத்தில் இருப்பவர்களும் அவர் அரங்கத்திற்கு முன்னால் குவிகின்றார்கள். மற்ற விஞ்ஞானிகள் இதை நம்பவே முடியாத மேஜிக். ஒரு மேஜிஷியன் அழைச்சிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள், இவன் வெளியிலே செல்ல வேண்டும், இது சாத்தியமே இல்லை என்று கூறுவதை கேட்டு அந்த ஜான் கிளமெண்ட் தாமஸ் ஆல்வா எடிசனை வெளியேற்றி விடுகின்றார். வெளியேற்றியவர் தன்னுடைய முயற்சியை விடவில்லை. பக்கத்திலே உள்ள ஒரு அரங்கத்திலே அதை கொண்டு போய் வைக்கின்றார். 100 மீட்டர் இடைவெளியிலே அரங்கத்தில் உள்ள கூட்டம் அத்துணையும் அங்கே வந்துவிட்டது. பாராளுமன்றம் அல்லோலப்படுகிறது. அமெரிக்கர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பை நாம் அசிங்கப்படுத்தி விட்டோம். விஞ்ஞானிகளை அனுப்பி சோதிக்கின்றார்கள், இது உண்மையான கண்டுபிடிப்பு, மேஜிக் ஷோ இல்லைன்றான். உடனே அப்போது இருந்த குரோவர் என்ற அமெரிக்க ஜனாதிபதி, அவரை பாராளுமன்றத்திற்கு அழையுங்கள், நாம் செய்த தவறுக்கு அந்த ஜான் கிளமெண்டை வேலையில் இருந்து தூக்கியது மட்டும் பத்தாது, அவரை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்திற்கு அழைக்கின்றார்கள். முதலில் சிறிது தயங்கிய எடிசன் பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார். சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்திலே அவரை உட்கார வைத்து, எல்லோரும் அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பு உலக அரங்கிலே உயர்ந்து நிற்கின்றது, அப்படி இப்படி என்று பாராட்ட எடிசன் மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை பற்றி பதிவு செய்வதற்காக பிள்ளைகளும் பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே இதனை பதிவு செய்கின்றேன். சபாநாயகர் கேட்கிறார், வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவ்வளவு பாராட்டுறோம், உங்க முகத்துல மகிழ்ச்சியே இல்லை என்று சொன்னவுடன் அவர்கிட்ட மெதுவா சொல்றாரு, எனக்கு வந்து நீங்க வந்து என்ன பள்ளிக்கூடத்துல அமெரிக்கா சேர்க்கலைங்கிறத பத்தியோ, என்னை வந்து அரங்கத்திலிருந்து வெளியேற்றியதை பற்றியோ எல்லாம் கவலை இல்லை. என்னுடைய கவலைக்கு காரணம், நண்பர்களே, அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த பாராட்டை ஏன் அமெரிக்கா கொடுக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அமெரிக்க பள்ளிகளில் படித்தவன் அல்ல, என்னை வளர்த்தவள் என்னுடைய தாய். என்னுடைய தாய் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவள். இங்கிலாந்து பாராளுமன்றம் கொடுக்க வேண்டிய பாராட்டை அமெரிக்கர்கள் பாராட்டி கொண்டு தருகிறீர்களே, ஏன் என்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் ஆடி போய் விடுகிறார். ஆனால் அமெரிக்கர்கள் புத்திசாலித்தனமாக யோசித்த காரணத்தினால் அவருடைய தாய்ப்பாசத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். 10 நாள் கழிச்சு தான் இங்கிலாந்துக்கு இது தெரியுது. அப்போது இருந்த கால சூழ்நிலையிலே இங்கிலாந்து அரசாங்கம் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு, எங்களுடைய விமானம் உங்களுடைய ஊரிலே தரையிறங்குவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எதற்காக என்று கேட்டவுடன் இந்த சம்பவத்தை சொல்கின்றார். நாங்களே சொல்லணும்னு நினைச்சோம், நீங்களே அனுப்புறீங்க, எப்போ வேணாலும் வாங்க என்று சொன்ன பிறகு, நண்பர்களே, நான்சி எடிசனையும் இங்கிலாந்து அரசாங்கம் தனி விமானத்தின் மூலம் அழைத்து சென்று இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தன்னுடைய தாயை கௌரவிக்க வைத்து தாய்ப்பாசத்தை வெளிப்படுத்தி காட்டியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு தாய் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்க முடிகிறது என்று பாருங்கள். அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் இக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா, பொய் சொல்லுகிற ஒழுக்கம் தவறிய கொலைகாரர்களாக குற்றவாளிகளாக மாறுகின்ற பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே எல்லோ பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தானே நினைக்கின்றோம். எப்படி இப்படிப்பட்டவர்கள் உருவாகிறார்? அதற்கு யார் காரணம்? 10ஆம் வகுப்பு படிக்கின்ற நித்யா என்ற ஒரு பெண்ணினுடைய புத்தக பையிலே, நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு படித்தவன் பள்ளி சீருடையிலே பேருந்து நிலையத்திலே குடிபோதையிலே புரண்டு கிடக்கின்றான். கல்லூரியிலே படிக்கிறவன் கழுத்திலே இருக்கிற நகையை அறுத்துவிட்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றான். இவர்களெல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து தானே தோன்றுகிறார்கள். எங்கே தவறுகிறோம்? பிள்ளைகள் வளரும் போது பெற்றோர்களே, நாம் பந்தலாக இருந்தால், பக்கத்திலேயே இருந்தால் அந்த பிள்ளைகள் நம் மீது படரும். நாம் பந்தலாக இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கின்ற முள்வேலி மீது படரும். நான் முள்வேலி என்று சொல்லுவது, நண்பர்களே, பெற்றோர்களே,
கேள்விக்கு பதில் கிடைக்காத போது, பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்யாத போது, தன்னிடம் பெற்றோர்கள் அன்பு செலுத்தாத போது, எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம நினைப்போம், செய்யறோமா? இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் தட் இஸ் லேக்கிங், பட் ஓன்லி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் லேக்கிங். யார் பிள்ளையை நல்லா வளர்க்கணும்னு நினைக்க மாட்டோம், யார் பிள்ளையை கொஞ்சணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த அன்பிற்கு ஏங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி நடக்கின்றன. மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு முதல் குற்றவாளியாக பெற்றோர்கள் என்று இந்த அவையிலே நான் பதிவு செய்கின்றேன். இதை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் போதே தாய்மாருக்கெல்லாம் அவன் பெரிய பில் கிளிண்டன் ஆயிடணும், பில் கேட்ஸ் ஆயிடணும் கனவு. ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே எல்லா தந்தைமார்களுக்கும் தன் பிள்ளை அப்துல் கலாம் ஆகிவிட வேண்டும் என்று கனவு. பில் கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே, கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களாகிய நாம் தான். ஒரு நாளைக்கு 3 முறையாவது பிள்ளைகளை ஐ டு ஐ கான்டாக்ட், நேருக்கு நேராக பார்த்து அமர்ந்து பெற்றோர்கள் பேச வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரிகிறது? தெரிந்தாலும் செய்கின்றோம். வளர்கின்ற குழந்தைகளை பிள்ளைகள் ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் 8 முறை தொட்டு பேச வேண்டுமாம். விரல் பிடிப்பது, நடை பழக்குவது, குளிப்பாட்டுவது, தலை சீவது, பூ சூடுவது என்று எத்தனை எத்தனையோ, உச்சி முகர்வது, இதெல்லாம் செஞ்சாதான் அம்மா அப்பா பிள்ளைங்க மேலே நம்ம அன்பு வச்சுருக்காங்கன்னு பிள்ளைங்க உணருதான். எத்தனை பேர் செய்கின்றோம்? பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்பும் போது, பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வரும்போது, இரவு தூங்க வைக்கும் போது, இரவு காலையில் விழித்தெழும் போது 5 நிமிஷம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்தால் அமைதியாக அமர்ந்து அந்த பிள்ளைகள் நாள் முழுவதும் அமைதியாக இருக்கின்றார்களாம். காலையில 7 மணிக்கு எருமாடு எந்திரி பஸ் வந்துருச்சு வந்துருச்சு வந்து சேர்ந்துது, பதட்டமாக நாள் முழுவதும் கழிக்கின்றார்கள். அது வல்ல வாழ்க்கை. பிள்ளைகளை வாழ விடுங்கள். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கின்ற, பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகின்ற நாம் பிள்ளைகளை மதிக்கின்றோமா? பிள்ளைகள் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்பொழுதும் ஒரு அதிகார இலை ஓடிக்கொண்டே இருக்கும். ஏய், நான் சொல்றதை கேள். அல்ல, பிள்ளைகள் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட, பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்துவிட்டேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போனதில்லை, கெட்டுப்போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவரை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்முடைய உழைப்பின் மூலமாக நாம் உயர்ந்தோமானால், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும் என்பதுதான் அங்கீகாரம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து ஒரு ஆங்கிலேயன் அனுமதி சீட்டு இருந்தும் நடுங்குகின்ற குளிரிலே 12 மணிக்கு மகாத்மா காந்தியை ஜோகன்பர்க் ரயில்வே ஸ்டேஷனிலே வெளியிலே தூக்கி எறிந்த போதுதான் அவருடைய கணக்கை துவங்கினார். தான் உடுத்தி இருந்த ஆடை பக்கத்தில் உள்ள வெள்ளையன் மீது பட்டதற்காக காவல் நிலையத்திலே அழைத்து கொண்டு போய் செய்யாத தவறுக்காக அவர் ஆடைகளை களைந்த போதுதான் நெல்சன் மண்டேலா அவருடைய கணக்கை துவங்கினார். இது போன்றதொரு மேடையிலே தேர்தல் நேரத்திலே நீ செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன்தானே என்று கூறிய பொழுதுதான் நண்பர்களே அம்பேத்கர் அவருடைய கணக்கை துவங்கினார். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது என்பதை நாம் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை. இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது நாம் தான். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன் கெட்ட வார்த்தைகள் கோபப்படாதீர்கள், தேவையில்லாமல் பேசாதீர்கள். பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்கள் அல்ல, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், உள்ளம் கவர்ந்து எழுந்து ஓங்கும் சினம் காத்து கொள்ளும் குணமே குணமேங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இது யார் சொல்லித்தருவது? கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட
லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேலானது என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். இதையெல்லாம் வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும், பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் பிள்ளைகளும் தோற்க மாட்டார்கள், நீங்களும் தோற்க மாட்டீர்கள். பெண்ணுக்கும் நமக்குமான உறவு, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். அம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அதோடு மட்டுமா, பாரதி எழுதி குவித்தான், ஆணும் பெண்ணும் நிகரணக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்ற நின்னோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைக விழுந்தார். அடுத்து வந்த திருவள்ளுவர் இதற்கு முன்னால் மிக அழகாக சொன்னார், நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாததே இல்லை நண்பர்களே. நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை உலகம் முழுவதும் சென்று பேசுவதற்காக படிப்பவன் ஆங்கிலத்திலும் தமிழிலும், தமிழிலே இல்லாதது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று அறத்துப்பாலிலே ஒரு கேள்வியை எழுப்பிய வள்ளுவர், பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு சொல்லிட்டு விட்டார். காமத்துப்பாலிலே பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத ஒரு அற்புத யானை. பெண் என்பவள் குருட்டு ஆண்தனத்தால் பார்த்து உணர முடியாத பேரொளி. அதனால்தான் யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி பெண்ணை வர்ணித்தான். உங்களுக்கு தெரியுமா, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க இலக்கிய பாடல் நீதி நெறி வெண்பார். பொருள் என்ன தெரியுமா, உனக்கு என்ன தெரியும், மனைவியையோ பெண் பிள்ளைகளையோ நாம் சொல்லுவது அப்படித்தானே, தெரிந்து கொள்ளுங்கள். அத்தி பூவை பார்த்தரலாமா, வெண்ணிற காக்கையை பார்த்தரலாமா, மீன் தண்ணீரில் நீந்தி போற தடத்தை பார்த்தரலாமா, ஞானிகளுக்கும் தெரியாதான், கடவுளுக்கும் தெரியுமா தெரியாதா தெரியலையா, எது மான் போன்ற விழிகளை உடைய பெண்களினுடைய மனதை அறிந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட பெண்கள் இப்போது எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளியிலே நடக்கிற கொடுமைகளை விட வீட்டிற்குள்ளே நடக்கின்ற கொடுமைகள் பெரியது. நான் காவல்துறை அதிகாரியாக அதை அறிந்தவன் என்ற காரணத்தினால் அவையிலே பதிவு செய்கின்றேன். இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் போது நண்பர்களே, மனு சாஸ்திரம், நான் எந்த ஜாதி மதத்திற்கும் எதிரானவன் அல்ல, நடைமுறை வாழ்க்கையை உங்களிடம் பதிவு சொல்கிறேன். மனுசாஸ்திரத்தில் சொல்லுது, பெண் என்பவள் படைக்கும் போதே கெட்டவளாக படைக்கப்பட்டாள், அவள் துர்குணம் உள்ளவள், ஏமாற்றுபவள், நகைகளுக்கு ஆசைப்படுபவள், அவளிடம் இருந்து ஒரு ஆண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும். மனுசாஸ்திரம் வேத காலங்களிலே கணவனுக்கு அடங்காத மனைவியை படுக்கையை விட்டு விலக்கி வைத்து அடித்து கட்டுப்படுத்தலாம். 4:24 குரான். அது மட்டுமல்ல, பெண் என்பவள் பாவப்பட்டவள், அவள் கடவுளை ஆணினுடைய உடலில் தான் பார்க்க முடியும். பைபிள், பௌத்தம், பெண் மணலை போன்ற உறுதியற்றவள், உண்மை போய் என்ன என்று அவருக்கு விளக்கி பார்க்க தெரியாது, பாம்பை விட கொடியவள். ஆண்கள் அவளிடமிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா வகையிலும் முயல வேண்டும். இது எங்க இருக்கு பாருங்க, இப்படி எழுதியிருந்தா ஓடுகின்ற ஆட்டோல சீரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்று எது எழுத வைக்கிறது. முகத்திலே தன்னுடைய காதலை யாரென்றே தெரியாத போது வெளிப்படுத்தும் போது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்ற பெண்ணின் முகத்திலே எது ஆசிட் அடிக்க வைக்கின்றது, எது இரத்த வெள்ளத்திலே பெண்களை வெட்டி சாய்க்க வைக்கின்றது, எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். புராண இதிகாச காலங்களை எடுத்துக் கொள்ளுங்களேன், அறிவார்ந்த அவையிலே முழுமையாக சொல்லுகின்றேன்.
ஒரு பிஞ்சு குழந்தையாக தரையிலே வந்து நாம் விழும்போது நண்பர்களே, முகம் பார்த்து சிரிப்பவள் ஒரு பெண், சடலமாக நாம் இந்த மண்ணிலே போவதற்கு முன் படுக்கையிலே கிடத்தி இருக்கும் போது முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பேருவகை கொள்கிறோம். ஆனால் பெண்களை நாம் படுத்துகின்ற கொடுமைகள் வேத காலத்திலிருந்து தொடர்கிறது. நீங்கள் பாருங்களேன், புராண இதிகாச காலங்களை, தன்னை நடுக்காட்டிலே தவிக்க விட்ட நலனை தமயந்தி மன்னித்தாள். ராவணனுடைய விரல் நகம் கூடப்படாமல் தன்னை காத்து கொண்ட சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள். தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். மாதவியிடம் மையல் கொண்டு தன் வாழ்க்கையை அளித்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள். தவறு செய்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள், மன்னிப்பவர்கள் அத்தனை பேரும் பெண்கள். சொல்லி பாருங்கள், தவறு செய்யாத பெண்களை ஆண்கள் தண்டித்த கதையையும் சொல்லுகின்றேன், கேளுங்கள். எந்த புராண இதிகாசங்கள் நம்ம இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, அதிலிருந்து நாம் மாற வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதற்காக ஜமதக்னி என்று ஒரு முனிவர், ரேணுகை உலக மகா அழகி அவளுடைய மனைவி, பரசுராமன் அவளுடைய மகன். ரேணுகை நீர்நிலைக்கு செல்லுகிறாள் தண்ணீர் எடுப்பதற்காக. பளிங்கு போன்ற தெளிந்த நீர்நிலையிலே கந்தர்வன் வானத்திலே போவது கீழே தெரிகிறது. பார்த்தவுடன் இவளுடைய கணவன் முனிவன், இப்படி ஒரு ஆண்மகனுக்கு அழகா என்று அந்த நீரிலே அவனாக போவது நீரிலே விழுவதை பார்த்து ஒரு நிமிடம் நினைக்கின்றான். தன்னுடைய தவ வலிமையினால் இதை தெரிந்து கொண்ட ஜமதக்கனி முனிவர் மகன் பரசுராமனை அழைக்கின்றார். பரசுராமன் மிகப்பெரிய வில்லாளன், மிகப்பெரிய நெறியாளன். உன் தாய் தவறிவிட்டால் அவளை கொன்றுவிடு, அவள் தலையை துண்டாக்கிவிடு என்று சொல்லுகின்றான். பெற்ற தாயை கொல்ல சொல்லுகின்றானே, சொல்லுபவன் அப்பனாக இருக்கின்றானே என்று ஒரு கணம் யோசிக்கின்றான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னவுடன் தலையை தாயினுடைய தலையை துண்டாக்குகின்றான். மகிழ்ந்து போன ஜமதக்னி, நாம் சொல்லுவதை கேட்டு தாயையே கொன்றுவிட்டானே, நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேளடா என்று சொல்லுகின்றான். இறந்து போன தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும், அதுதான் நான் கேட்கின்ற ஒரே வரம் என்று சொன்னான். வேறு வழியில்லை, கொடுத்த வரத்தை காப்பாற்றுவதற்காக உயிர் பெற்று எழ வைத்தான். சொன்னான், தாயின் சிறந்த கோவிலும் இல்லை என்பதை என்னுடைய தாய் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கின்றாள் என்று பதிவு செய்தான். இதில் அவள் செய்த தவறு என்ன? கௌதம முனிவன் அகலிகை, அகலிகை அழகானவள், அவள் மீது மையல் கொண்ட இந்திரன் சேவல் வடிவத்திலே வந்து 4 மணிக்கு கூவ வேண்டிய சேவல் 2 மணிக்கு கூவுகிறது. கமண்டலத்தோடு எடுத்து காட்டிற்கு செல்லுகின்றான் கௌதம முனிவன். கௌதம முனிவன் வடிவத்திலே 2 மணிக்கு அகலிகையை ஆட்கொள்ளுகின்றான் இந்திரன். இதை தவ வலிமையால் தெரிந்து கொண்ட கௌதமன் அகலிகையை கல்லாக்கினான். நான் கேட்கின்றேன், முற்றும் முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவருக்கே பொய்கோலி எது, பெண் சேவல் எது, பொய் சேவல் எது, ஆண் சேவல் எது என்று தெரியாத போது பேதை பெண்ணுக்கு 2 மணிக்கு தன்னுடைய கணவன் வடிவிலே வந்தவள் யார் என்று எப்படி தெரியும்? இதற்கு அவள் கல்லாக சமைக்கப்படுகின்றாள். இது போது அத்துணையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது இது. சரி, சங்க காலங்களிலே பூதப்பாண்டியன் என்று ஒரு மன்னன், கோப்பெரும் பெண்டு என்ற ஒரு பெண். அந்த கோப்பெரும் பெண்டு தன் கணவன் இறந்தவுடன் சதி, உங்களுக்கு தெரியும் உடன்கட்டை ஏறுதல், வேறு எப்பொழுதும் இல்லை, 1829 நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். இவள் தன்னை உடன்கட்டை ஏறுவதற்காக எரியும் நெருப்பிலே விழுவதற்கு தயாராகின்றாள். இது எழுத்துப்பூர்வமாக நம்முடைய இலக்கியங்களிலே இருந்து பெண் கொடுமை எப்படி இருந்தது சங்க காலத்திலே என்பதற்கு நமக்கு கிடைக்கப்பெற்ற பதிவுகள். சாதாரணமாக நான் இதனை கூறவில்லை. அப்போ நீங்கள்லாம் போய், நீங்கள் படித்தவங்க, பெரிய புலவர், பெண்பால் புலவர், நீங்கள் போய் சிதையில் உழ வேண்டான்னு மந்திரிமார்கள்லாம் மறிக்கிறாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? பல் சான்றீரே பல் சான்றீரே பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே, செல்கவேன சொல்லாது ஒளிகவேன விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. என்ன போய் உழுவுன்னு சொல்லாம என்ன வாள்னு சொல்றீங்களே, நீ சூழ்ச்சி பண்றடாங்கிறான். வாழ சொல்லுபவர்களை ஏன் சூழ்ச்சி என்று சொல்லுகிறாள் என்று பார்த்தால், கைம்பெண்ணினுடைய நிலை நெருப்பிலே விழுவதை விட கொடுமையானது. பொட்டு வைக்க முடியாது, பூச்சூட முடியாது, தலையினுடைய முடியை கொய்து விடுவார்கள், எடுப்பதல்ல கொய்து விடுவார்கள். நீர் சோற்று உருண்டையை உப்பு உரைப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும், வெறும் தரையிலே படுக்க வேண்டும், பாய் விரிக்க முடியாது.
ஆண்களை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, வெள்ளுடை உடுத்தி மூளையிலே ஒதுக்கி விடுவார்கள். இத்துணை சம்பவங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு என்ற ஆங்கிலேயன் ஒரு சட்டத்தை 1829 உண்டாக்கும் வரை, ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் வரை, எரியும் நெருப்பிலே உளுந்தவர்களை தள்ளினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? சதி ஏறுவதற்கு யாரும் விரும்பி போய் உடன்கட்டை ஏறவில்லை, எத்தனை பேர் ஏறுவார்கள்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ கணவனோடு உடன்கட்டை ஏறினால்தான் உத்தமி பத்தினி, 14 இந்திரர்கள் ஆளுகின்ற வாழ்க்கையை நீ சொர்க்கத்திலே கணவனோடு மகிழலாம். உடம்பத்தில் உள்ள உடம்பிலே உள்ள ரோம கால்கள் 3.5 கோடியாம் ஒரு மனிதனுக்கு, 3.5 கோடி ஆடுகள் நீ வாழலாம். ஒரு பெண்ணை தன்னுடைய ஆண் வர்க்கத்திற்காகவே இரத்தத்தையும் உயிரையும் கொட்டி வளர்க்கின்ற ஒரு பெண்ணை நெருப்பிலே தள்ளுவதற்கு உடன்கட்டை என்ற பெயரிலே கூறிய ஆண்கள் கூறிய வஞ்சக வார்த்தைகளை பாருங்கள், நெஞ்சம் கணக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இதையெல்லாம் நான் ஏன் பதிவு செய்கின்றேன் தெரியுமா? இன்றைய நிலையிலே உடன்கட்டை ஏறுவது நின்றுவிட்டது. பெண் சிசு கொலையிலிருந்து உடன்கட்டை ஏறுவது வரை, கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாக்க இந்திய நாடு சட்டங்களை இயற்றிக்கொண்டே இருக்கின்ற நிலை இருப்பதற்கு காரணம் என்ன? பெண் சிசு கொலையை தடுக்க சட்டம், பெண்களை கேலி செய்வதை ஈவ்டீசிங், பெண்களை கொடுமைப்படுத்துவதை குரூயல்டி டு உமன், வரதட்சணை பெறுவதை டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்று சட்டங்களாகவே வந்து கொண்டிருக்கின்றனவே. நண்பர்களே, ஆண்கள் அத்துணை பேரும் இதை சிந்திப்போமே ஆனால், நம் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்போமே ஆனால், இந்த சதி என்ற ஒன்று, இந்த பெண் சிசு கொலை என்ற ஒன்று, இந்த கொடூரங்கள் இந்த நிலத்திலே இருக்குமா? நினைத்து பாருங்கள். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவதெல்லாம், வாட் எவர் யூ கிவ் எ உமன், ஷி வில் மல்டிப்ளைஸ் அண்ட் என்லார்ஜஸ் இட். இஃப் யூ கிவ் ஹர் எ ஸ்பெர்ம், ஷி வில் கிவ் யூ எ சைல்டு. இஃப் யூ கிவ் ஹர் எ ஹவுஸ், ஷி வில் கிவ் யூ எ ஹோம். இஃப் யூ கிவ் ஹர் எ க்ரோசரிஸ், ஷி வில் கிவ் யூ எ மீல். இஃப் யூ கிவ் ஹர் எ ஸ்மைல், ஷி வில் கிவ் ஹர் யுவர் ஹார்ட். ஷி வில் கிவ் த ஹார்ட். My dear gentleman, please remember, if you give her any cramp, be ready to receive a full ton of shit. இதுதான் இன்றைய நிலை. பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளும். மனைவி இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை. இல்லாலும் இல்லாளே ஆமாயின் அவ்வில் வழிகடந்த மாற்ற முறைக்கு மேல் புலி கிடந்த தூராய்விடம். ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தா வீட்டில் இல்லாததே இல்லை. அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுளை தாசி துகிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே பெண். சங்க இலக்கியங்களிலே சொல்லாததே இல்லை ஒரு ஒரு மனைவி எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன். அட்லாண்டாவிலே அமெரிக்காவிலே உரையாற்றி விட்டு சென்ற மாதம் நான் விமானத்தில் திரும்பும்போது, நண்பர்களே, மேலை நாட்டினர் நடத்திய பெண்கள் மாநாட்டிற்கு இது போன்றது ஒரு மாநாடு, அதற்கு போய்விட்டு இந்திய பெண்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர் விமானத்திலே என்னுடன் பயணம் செய்தார்கள். என்ன அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் விசேஷம் பெண்கள் மாநாட்டில்ன்னு கேட்டேன். மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நம் தமிழ் பெண்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்கும்போது, நண்பர்களே, மாநாட்டு தலைவி நேராக நம் பெண்களிடம் வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம், வியந்து போன நம் பெண்கள் எங்களிடம் எப்படி நீங்கள் தோற்றீர்கள், இங்கு ஏக படித்த பெண்கள், நல்லது குடும்பத்திலிருந்து வந்த பெண்களாகவே குடும்பம் கணவன் மனைவியாகவே பார்க்கின்றேன், கேட்க நம்மவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட தோத்தோம் எங்களுக்கு சொல்லுங்க. மாநாட்டு தலைவி சொன்ன பதில் ஆண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், தமிழக பெண்களாகிய நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம்.
கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே விவேகானந்தர் பெண்ணின் பெருமையை பற்றி மிகப்பெரிய உரை, சிக்காகோ உரை அல்ல, கேம்பிரிட்ஜ் உரையாற்றி முடித்த பிறகு நண்பர்களே, எட்வின் மெர்வின் என்ற ஒரு ஆங்கில பேராசிரியர் எழுந்து இந்தியாவையும் விவேகானந்தரையும் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து வந்து எங்களை நீங்கள் பெண்ணின் பெருமையை எங்களுக்கு சொல்லுகின்றீர்களா என்று கேட்க, அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் வந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டு எட்வின் மெர்வின் அவர்களே, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற சமூகம் இந்திய சமூகமா மேலை நாட்டு சமூகமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, எங்களுடைய நாட்டிலே நாங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம், மேலை நாட்டினர் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள், யாரடா பெண்களை அவமானப்படுத்துவது என்று கேட்டார். அப்படியே அமர்ந்து விட்டார் அவர். இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்படியெல்லாம் பெருமைப்படுகின்றோம் அல்லவா, எல்லோரும் சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, மகிழ்ச்சி அடைகிறீங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்த்து. இன்றைய நிலை என்ன? காவல்துறை அதிகாரியாக நான் விசாரித்த வழக்கையே பதிவு செய்கின்றேன். கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையைச் சேர்ந்த ஆண், இருவரும் நல்லதொரு கல்லூரியிலே படித்துவிட்டு ஐடி கம்பெனியில் லட்சக்கணக்காக சம்பாதிக்கின்றார்கள். ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கோவையைச் சேர்ந்த பெற்றோர்கள், வேண்டாம் உனக்கு அந்த அளவுக்கு வந்து அனுபவம் இல்லை, நாங்கள் பையன் பார்க்குறோம், நீங்கள் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு போராடுகிறார்கள். நான் காதலுக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் நான் சொல்லுவதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கேட்பதாக இல்லை, சரின்னு விட்டுறாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு உடனடியாக நண்பர்களே, 9 மாதம் பிரச்சனை இல்லை, 9 மாதம் கழிச்சு என்ன பிரச்சனை தெரியுமா? முதல் முதலாக கருவுற்றிருக்கிறாள் பெண். கணவன் அலுவலகத்திலிருந்து வரும் வரை காத்திருந்து சொல்லுகின்றால், முதல் கருவுற்றிருக்கின்றேன் என்று, கருவை கலைத்து விடேன் என்கின்றாள். ஏன் கேட்கல? எதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள்? அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவன் செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அவனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு, அந்த பெண்ணோட காலேஜில் படிக்கிற காலத்திலேருந்து தொடர்பு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. நேரம் கருதி விரைவாக பேசுகின்றேன், 40 நிமிடங்கள் முடிந்து விட்டது. அப்படி சொல்லும்போது என்னன்னு பார்த்தா, அந்த பெண்ணுக்கு இவனுடன் இருக்கின்ற தொடர்பு தெரிந்த காரணத்தினால் அந்த குடும்பம் கெட்டு போய் அவள் தனியாக வந்துட்டா, அவளோட தொடர்ந்து இவன் தொடர்பு இருக்கான், அவளுக்கு குழந்தை பிறந்துருது, அதனால அந்த குழந்தைய வேண்டாங்கிறான்னு தெரியுது. கதறுகிறாள், பதறுகிறாள், அடித்து விரட்டிடுறான், கோயம்புத்தூருக்கு வந்துடுறான், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பார்க்கல. ரெண்டு பேரும் போய் கெஞ்சி கூத்தாடி ரெண்டு அப்பா அம்மாவும் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு நாள் 4 நாள் கழித்து வர்றாங்கிறான், 4 நாள் கழித்து வந்து தங்குறான், இரவு தங்குகிறான். மருமகன் மனம் திருந்தி விட்டாரோ என்று மகிழ்ச்சியிலே ஆளுகின்றார்கள். ராத்திரி 1:30 தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா, திடீர்னு முழிச்சு பார்க்குறான், பக்கத்தில் இருக்க குழந்தைய காணான், கணவனை பார்க்க முழிச்சுட்டு உட்காந்துருக்கான். குழந்தை எங்கங்கன்னு கேட்குறா, பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் பார், தூங்குதுங்கிறான். தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் தூக்கி போட்டு கொள்ளுகிறான். சேம் ரிப்ளிகா, நேரம் கருதி சொல்லவில்லை. சென்னையைச் சேர்ந்த பையன், ஈரோட்டிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன், ஈரோட்டை சேர்ந்த பெண், இருவரும் பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க. இவன் கிணத்துல போட்டு கொள்றான், அவன் செவுத்துல அடிச்சு கொள்றான். எதற்காக இந்த படிப்பு? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். என்ன ஆச்சு தெரியுமா? ரெண்டு குழந்தையும் செத்து போச்சு. கணவன் இருந்தும் ரெண்டு பேரும் கைம்பெண், ஆனா ரெண்டு கணவன்மாரும் கம்பி எண்ணிட்டு இருக்கான். பெற்றோர்கள் 4 பேரும் காவல் நிலையத்தையும் நீதிமன்றத்தையும் கற்பனையில் நினைத்து கூட பார்க்காதவர்கள் தினந்தனம் நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் ஏறி ஏறி இறங்கி, இதற்காகவா பிள்ளைகளை வளர்க்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள், கணவன் மனைவி வாழ்க்கை என்பது எவ்வளவு புனிதமானது. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினுது. கணவன் மனைவி ஒத்துப்போக முடிஞ்சால் மன வாழ்க்கை விட நல்லது உலகத்தில் இல்லைன்ட்டான். அதோடு மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராத வீடு உலகத்தில் இல்லை. பார்வதிக்கும் பரமசிவனுக்கே பிரச்சனை. ஆனால் பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால் பிரச்சனைக்கு முடிவில்லை. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள் வரிசையில் நாமும் சேர்ந்து விடுவோம். கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று ஒருவர் விட்டுவிட்டால் பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும். கணவன் மனைவிக்குள்ளே கோபம் வந்தாக மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சாப்பிட வாங்கன்னு மனைவியும், நீ சாப்பிட்டியாமான்னு கணவனும் கேட்டாலே முடிஞ்சு போச்சு. உண்டா இல்லையா? அந்த காலத்திலும்
பிரச்சனைகள் இருந்தது. எப்படியெல்லாம் பெண்கள் அதை மேற்கொண்டார்கள், ஆண்கள் அதை ஒத்துக்கொண்டார்கள் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்க, தொட்டிலில் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கா, சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு கணவன் கோபத்தோடு வர்றான், மனைவி கிட்ட சண்டை போடணுன்ட்டு. இலக்கிய நயத்தை பாருங்கள், விரசம் இல்லாமல் குழந்தை அழுதுகிட்டு இருக்க, ஏண்டி பிள்ளையை அடிச்சியான்னு கேட்குறான். அவர் சொல்கிறா, யாரும் அடிக்கவில்லை, ஐ விரலும் பதியவில்லை, உன் பிள்ளைய பாரியா, நான் ஒன்றும் அடிக்கலை, அஞ்சு விரல் பதிஞ்சிருக்கான் பாரு கன்னத்தில், இல்லை யாரும் அடிக்கவில்லை, ஐ விரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. பிரச்சனை இருக்குமா? பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள், பொங்கிடும் அன்பிலின் சேயுடன் நின்றாள். கண்ணதாசன் கண்ணதாசன்ட்ட கேட்குறாங்க, மனைவிக்கும் தாசிக்கும் என்னடா வித்தியாசம்? கண்ணதாசன்ட்ட பெரியோர்கள் நிறைந்த அவை, மஞ்சள் நதிமுகம் மஞ்சி சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தால் தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தால் அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையை போல் குதித்தால் சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள். மனைவியை பற்றி சொல்றியடா தாசி, காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜையறை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் செயலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன். இறுதியா என்னடா முடிவு? எத்துணை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும். சொல்றது கண்ணதாசன். நினைத்து பாருங்க, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை பாட்டு, கணவன் மனைவி உறவு, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சா எப்படி தண்ணியும் மண்ணும் சேர்ந்து சகப்பாக போகுமோ, அதை ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாது இல்லையா, அது மாதிரிடாங்க. உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு வள்ளுவர். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு தாண்டா கணவன் மனைவி தொடர்பு, ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டா. மாதா மறிக்கின் மகன்னாவி நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகளும், போதி உடன் வந்தோர் மறிக்கின் தோல் வலி போம், மனையாள் அந்தோ இவை யாவும் போம். அம்மா செத்து போனா வாய் ருசியா சாப்பாடு கிடைக்காதான், அப்பா செத்து போனா பிள்ளை படிப்பை தொடர முடியாதான், கூட பிறந்தவன் இறந்து போனா வலிமை போயிடுமா, மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிடும். தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை என்பதை அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளும். இதுதான் சத்தியம், இதுதான் நிதர்சனம். நீரினுடைய அருமை பயிரில் தெரியும், நிலத்தினுடைய அருமை கதிரில் தெரியும், தாயினுடைய அருமை அன்பில் தெரியும், தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும், மனைவியினுடைய அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே அனைவருக்கும் புரியும். The true value of anything can be realized only in two occasions, before getting it and after losing it. இருக்கும்போது தெரியாது. வள்ளுவன் வாசிகி உறவு, 1330 குறள்களை இரண்டு வரியிலே எழுதிய வள்ளுவன் தன் மனைவியினுடைய இறப்பை இரண்டு வரிகளுக்குள்ளே அடக்க முடியவில்லை. நண்பர்களே, 4 வரி வள்ளுவன் எழுதிய ஒரே பாடல். ஒவ்வொரு நாள் சாப்பிட உட்காரும் போதும் இலை போட்ட உடனே வள்ளுவர் வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஒரு ஊசியும் எடுத்துட்டு வச்சுட்டு உட்காருவார். மனைவியும் கேட்டதில்லை, இவரும் சொன்னதில்லை. இறக்கும் தருவாயிலே உனக்கு என்ன சந்தேகம், ஏதாவது இருந்தால் கேளு, திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறதுலேயே காலத்தை போக்கிட்டேன், உனக்காக நான் என்ன செஞ்சேன்னு தெரில, இறக்க போகிறாங்க மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கேட்குறாங்க, ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் ஏன் எடுத்துகிட்டு வந்து உட்காந்தேன். உணவு பரிமாறும்போது ஒரு பருக்கை சிதறிவிட்டால் கூட அதை ஊசியால் குத்தி அந்த நீரிலே நினைத்து வீணாகாமல் சாப்பிட வேண்டும் என்று 50 ஆண்டுகளாக நினைத்து வைத்தேன். ஒரு பருக்கை கூட நீ உணவு பரிமாறும்போது சிந்தியதே இல்லை. அதனால் நானும் சொல்லவில்லை, நீனும் கேட்கவில்லை. எழுதுகிறார், இறந்து இதை கேட்டவுடன் இறந்து விடுகிறார் வாசிகம்மையார். எழுதுறார், அடிசிற்கினியாளே அன்புடையாளே, பதி சொல் தவறாத பாவாய், முன் தூங்கி பின்னெழும்பும் பேதாய், போதியோ இனிதாய் என் உறங்கும் என் கண் இரா, எனக்கு பின்னால படுத்து எனக்கு முன்னால எழுந்து எனக்காகவே வாழ்ந்த என்னுடைய அன்பு மனைவியே, நீ இறந்து போயிட்டே இன்னமும் நான் எப்படி வாழ்வேன்னு வள்ளுவர். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர்வாயோ. அதே தானே கண்ணதாசன் சொன்னார், இவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்துருக்கிறமே எதனால? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தெளிந்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன,
வேறன நீ இருந்தாய், அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். அத்துணை பேரும் ஆண்கள் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு உங்களுடைய மனைவிதான் காரணம். இந்த இடத்துல திரு நடேசன் அவர்களுடைய மனைவியார் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நான் அவர்கள் வீட்டிற்கு சென்றவன். இத்துணை சாதனைகளை அவர் எப்படி படைக்க முடிந்தது? ஒரே காரணம், வீட்டில் உள்ள மனைவி. யாரும் மறுக்க முடியாத, 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நல்ல மனைவியால் மட்டுமே குடும்பத்தை கட்டி அமைக்க முடியும். ஆண்கள் பெண்களை நேசிப்பது ஆச்சரியம் அல்ல. பெண்கள் தன்னை நேசிப்பதற்கு உகந்தவனாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் மிக அவசியம். பிள்ளையை கொடுப்பது மட்டும் ஆண்களுக்கு ஆண்மை அல்ல. நண்பர்களே, கடைசி வரை அந்த மனைவியை குழந்தை போல் மட்டும் குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை தயவுசெய்து அத்துணை ஆண்களும் புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக 3 நிமிடத்திலே முடித்து விடுகின்றேன். தாயை சொல்லாமல் முடிக்க முடியவில்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். உறவுகளும் உணர்வுகளும் என்ற தலைப்பிலே நான் பேசும்போது தாயை குறிப்பிடாமல் இருக்க முடியவில்லை. நேரம் கருதி வேகமாக சொல்லுகின்றேன். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய். விவேகானந்தர், உன்னை பெற்றெடுப்பதற்கு முன்பே 10 மாதம் உன்னை உடலிலே சுமக்கும் போது, நீ பிறப்பதற்கு முன்பே இறைவனிடத்திலே உனக்காக வேண்டிய ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்திலே உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. இதுதானே இதன் நிதர்சனமான உண்மை. அது மட்டுமா, சித்திர சோலைகளாக இங்கு அமர்ந்திருக்கின்றீர்களே, பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும், நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். தாய் அசல் தெய்வம், அதன் நகல் என்பேன். நாம் தெய்வத்தை நேரில் பார்த்ததில்லையே. பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள். முற்றும் துறந்த முனிவர்களையும் மிகப்பெரிய கொடுங்கோலர்களையும் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. நண்பர்களே, நமக்கு மட்டுமல்ல, அதை எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து நெஞ்சிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அது மட்டுமா, முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் பெற்றோர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எல்லா தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்காக என்ன பாடுபடுகிறாள், அப்படியே அவருடைய வார்த்தையிலேயே பதிவு செய்கின்றேன். சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வழி தந்த ஞானத்தால் அத்துணையும் உதறிவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மனைவி வந்து மறிக்கின்றாள், கவலைப்படவில்லை. மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. தாய் மறிக்கின்றாள், அப்படியே நிற்கின்றான். தாயே, இந்த உயிர் நீ போட்ட பிச்சை, நீ எதற்காக என்னை மறிக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த உலகை விட்டு, இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு நான் போக மாட்டேன், இது சத்தியம் என்று சொல்லிவிட்டு பிச்சை எடுத்து சத்திரத்திலே தங்கி வாழ்ந்தார். நண்பர்களே, தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் தமிழ் உங்களுக்கு புரியும், 10 மாசம். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன்.
வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி முளைதந்து வளர்த்தெடுத்து தாளாமல் அந்தி பகல் கையிலே கொண்டன்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே தெய்வ திரவிய பூ மானே அம்மா கொஞ்சுறாங்களாம் என்று அழைத்த தாய்க்கு கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் எப்படற முடியுங்கிற அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு அள்ளி இடுவது அரிசியோ மெல்ல முகம்மேல் முகம் வைத்து என்றன் மகனே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் யானுமிற்றத்தி மூழ்க மூழ்கவே என்று ஒரு துறவி கதறினார். மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஜப்பானிய நாட்டிற்கு போயிருந்தேன். பெண்களினுடைய பெருமையை அவர்கள் எப்படி போற்றுகிறார்கள், பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லித் தருகிறார்கள் ஒரு நிமிடத்திலே பதிவு செய்கின்றேன். 9வது வகுப்பு பாடத்திட்டத்திலே வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே, ஜப்பானிய ஆட்சி 80 ஆண்டுகளுக்கு முன்னால் இராணுவ ஆட்சியிலே ஜப்பான் இருந்தபோது இராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் வீட்டிற்குள்ளே நாட்டிற்குள்ளே கிராமங்களிலே புகுந்து கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து கொள்ளையடிப்பதையே தொழிலாக வைத்திருந்த காலகட்டம். ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு வாசலிலே உட்கார்ந்திருக்கின்றாள். கொள்ளைக்காரர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டிருந்தாலே 2 பக்கம் வைத்து கொண்டு தப்பிப்பதற்காக ஓடுகின்றாள். குழந்தை குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையிலே கேட்டவுடன் நிச்சயமாக தப்பிக்க முடியாது என்று தெரிந்தவள் 1 நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகளின் முகத்தையும் பார்த்துவிட்டு 1 குழந்தை இறக்கிவிட்டு 1 குழந்தையோடு மறைவிடத்திற்கு செல்கின்றாள். நண்பர்களே, மறைவிடத்திற்கு சென்று திரும்பி பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு கொள்ளைக்காரர்களால் குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாவதை பார்த்து கதறுகிறார். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து விட்டு போன பிறகு நண்பர்களே, அத்தனை பேரும் அந்த குழந்தை இறந்த இடத்திற்கு வருகிறார்கள். மறைவிடத்திலிருந்து அந்த தாய் ஒரு கையிலே ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து இறந்து போன குழந்தையை பார்த்து கதறுகிறாள், பதறுகிறாள். ஒரு முதியவர் கேட்டார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போலத்தானே, எப்படி உன்னால் 1 குழந்தையை இறக்கிவிட்டு 1 குழந்தையை காப்பாற்ற முடிந்தது? அவள் சொன்னால், முதியவரே, என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோறுட்டு கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்துவிட்டார்கள். நான் தாயல்லவா, நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை என்று பதிவு செய்தாள். அத்துணை பெரிய தியாகத்தை செய்பவள் தாய் மட்டுமே. தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி தும்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி. அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, நம் அத்துணை பேருனுடைய பிறப்பும் ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த ரோட்டரி சங்கமானது ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேறொன்றி நலமுடனே முன்னேற அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நண்பர் நடேசன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.